சென்னையில் பிரியாணி நாளே பன்னெடுங்காலமாக மெயின் லொக்கேஷன் மவுண்ட் ரோடு தாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மவுண்ட் ரோடு இப்போது அண்ணா சாலைன்னு கூப்பிடுறாங்க. அந்த அண்ணா சாலையில் பன்னெடுங்காலமாக பழங்காலத்திலேருந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, பிலால். அது தாங்க இப்போ மவுண்ட் ரோடு பிலால்ன்ற பேரில் இயங்கிட்டு வருது. எந்நேரமும் கூட்டமாக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்ற வந்திருக்கேன். அதை பற்றிய ஒரு வீடியோ பதிவு தாங்க. எப்போவுமே பரபரப்பாக இயங்குகிற மவுண்ட் ரோடு இது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது. இன்னைக்கு நான் இங்கே பிரியாணி சாப்பிட வந்திருக்கிறேன். எல்ஐசிக்கு கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்டில் இருக்கிற பிலால் அப்படின்ற ஒரு கிளாசிக்கல் ஐக்கானிக் பிராண்டான மவுண்ட் ரோடு பிலாலுக்கு இப்போ நான் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேங்க. உள்ளே நுழையும் போது நம்ம அங்கே பார்க்குறது டீ சமோசான்னு போட்டால் அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸான பன் பட்டர் ஜாம் கடை. இங்கே பன் பட்டர் ஜாம் தவிர குட்டி சமோசா, டீ எல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே செம சூப்பராக இருக்கும். ஆனால் அவை எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆனாலும் அவை எல்லாமே பரபரன்னு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 2:30. எப்போவுமே கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி போனால் கூட்டம் குறைய நினச்சி வந்தால் 2:30 கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. சுகர் லெவல் இறங்கி போய் எப்படா லஞ்ச் கிடைக்குன்னு தவிக்கிற சில வயதானவர்கள் கூட்டமும் நிறைய இளைஞர் கூட்டமும் அங்கே வெயிட்டிங்கில் இருந்தது. எல்லோருமே பேர் கொடுத்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நானும் என்னுடைய பேரை சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தாங்க எனக்கு இடம் கிடச்சிது. அவங்களுடைய மாடியில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க எனக்கு இடம் கொடுத்தாங்க. நீட்டான அருமையான அட்மாஸ்ஃபியர் இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்த உடனே மெனு கார்டில் கிடைச்ச முதல் ஐட்டமே பிரியாணி தான். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65ங்க. சர்ப்ரைசிங்லேயே இவ்வளவு கூட்டம் இருந்தும் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நாமினலாக வச்சுருக்காங்க. மற்ற கடைகளில் பிரியாணி என்ன விலை கிடைக்குதோ அதே விலை தாங்க இங்கே வச்சுருக்கிறாங்க. கூட்டம் இவ்வளோ இருக்குதுன்ட்டு ரேட்டை ரொம்ப ப்ரீமியம்லாம் வைக்கலைங்க. இங்கே இருக்கிற மட்டன் பிரியாணி 350 ரூபாங்க, சிக்கன் பிரியாணி 300 ரூபாங்க. இவங்க பிரியாணிக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் பச்சடி, ஒரு கத்திரிக்காய் பச்சடி, அதை தவிர ஒரு பைனாப்பிள் கேசரி. மூணுமே அவுட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டு. 3:30 சாப்பிட உட்காந்தாலும் அப்படியே சுட சுட கொதிக்க கொதிக்க தாங்க இங்கே பிரியாணி வந்து இறங்குச்சு. பீஸ் அப்படியே பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணது மட்டன் பிரியாணிங்க. அவ்வளவு சுவை, முதல்ல அப்படியே நாவில் பட்ட உடனே அந்த சுவையை ஈடு இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமாக சுவையாக இருந்ததுங்க. இந்த பிரியாணியில் இருக்கிற அரிசியின் சுவை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. சென்னையில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ஒரு சுவை கிடைக்காது. அது எப்படி தாங்க ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு ஒரு தர நிர்ணயம் பண்ணி பண்ணுறாங்க. இந்த ஒரு அரிசியுடைய சுவை வந்து, பிரியாணியுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தாங்க கூட்டம் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருந்து சாப்பிட்றாங்க. எதிரிலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஆனாலுமே இந்த ரெஸ்டாரண்ட் முன்னால் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கான சீக்ரெட் இந்த பிரியாணியில் இருக்கிற அந்த அரோமா தாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பிரியாணியில் இப்போ நான் சாப்பிட்றது சிக்கன். சிக்கனில் பஞ்சோ பஞ்சு அப்படி வந்திருக்குங்க சிக்கன். இவங்க கொடுக்குற சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு லெக் பீஸை கொடுக்குறாங்க. அந்த லெக் பீஸும் நல்ல ஒரு அருமையாக வெந்திருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. எத்தனையோ கடையில் லெக் பீஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு தத்தளிச்சு வைக்கிறவங்க வெந்து வேகாமல் பிரியாணி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குங்க. ஆனால் இந்த பிரியாணியில் கொடுத்துருக்கிற லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா பிரி பிரியா பஞ்சு பஞ்சாக அட்டகாசமாக இருந்ததுங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்களுக்கு வந்தது சிக்கன் 65. 7 பீஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றும் மணி மணியாக டேஸ்டியாக இருந்தது. இதுக்கு இவங்க ஆனியன் கொடுத்துருந்தாங்க. பிரியாணியில் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எல்லாமே நல்லா வெந்திருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஈவன் அந்த பிரஸ்ட் பீஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. பிரியாணி சாப்பிடும்போது நாங்கள் சாப்பிட்ட அடுத்த ஐட்டம் சிக்கன் 65. சிக்கன் 65 நல்லா வெந்திருந்ததுங்க. வெளியில் சூப்பராக முறுமுறணும், உள்ளே நல்லா ஒரு சாஃப்டாக அருமையாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இது நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இங்கே இருக்குது. இன்றைக்கி பிரியாணின்றது தமிழ்நாடுடைய ஒரு ஃபேவரட் ஃபுட்டாக ஆகிடுச்சு. சென்னையில் மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்கவும் எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடைகள் தாங்க. தெருவில் எந்நேரமும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க பகல் வேளையில். ஆனாலும் 4:30 நீங்கள் கூட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா இது மவுண்ட் ரோடு பிலால். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அதுபோல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிலால் பிரியாணியை போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.